இன்றைய ஸ்பெஷல் மைதாவில் பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளோட அளவை சொல்கிறேன். இது வந்து பொடி பண்ண ஜீனி அரை கப் வச்சுருக்கேன், மைதா ஒரு கப் வச்சுருக்கேன், வெண்ணெய் அரை கப். இதுதான் மைதா பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்சிங் பவுலில் மூணையும் சேர்த்தலாம். ஒரு கப் மைதாவை சேர்த்தலாம். அடுத்தது பொடி பண்ண ஜீனி, வெண்ணெயையும் சேர்த்தலாம். எல்லா வெண்ணையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கா டீஸ்பூன் அளவுல பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பிஸ்கட் செய்யறதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரியில ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். மாவை இந்த அளவுக்கு உதிரி உதிரியா பிசைஞ்சுக்கிட்டேன். மாவை நல்லா பிரஸ் பண்ணி விடணும். இந்த அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்தது கட் பண்ணிடணும். இது போல உள்ள டிசைன்ல தான் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோல் வச்சு மூடியில தான் கட் பண்ண போறேன். இது போல எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ட்ரேல மாத்திரலாம். ட்ரேல வரிசையா அடுக்கிட்டு அவன்ல வச்சிடலாம். அவன்ல 180 டிகிரியில அரை மணி நேரம் பேக்கிங் ஆகணும். அவன்ல வச்சிடலாம். பிஸ்கட் வந்து நல்லா வெந்துருச்சு. பிஸ்கட்டை பாருங்க, செம்மையா வந்திருக்குல்ல. நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க பாருங்க. அடுத்தது புட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பாருங்க சாஃப்டா இருக்கு பாருங்க. நாம கெஸ்டா போகும்போது இந்த பேக்கிங் பேக்ல எடுத்து பேக் பண்ணி எடுத்துட்டு போனா பேக்கரியில வாங்கினதுதான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் செஞ்சதுன்னு நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த பிஸ்கட்டு. பேக்கிங்ல பேக் பண்ணிடலாம். மைதா பிஸ்கட்டை பார்க்கும் போதே செம்மையா இருக்குல்ல, சாப்பிடும் போது இன்னும் சுவையா இருக்குங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.